நாம் அது பல முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உதவுவது மட்டுமின்றி நம் அன்றாட பணிகளுக்காகவும் உதவுகிறது. நாம் புத்திசாலித்தனமாக பொருட்களை வாங்குவதற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள் வீட்டை சீர்படுத்துவதற்கும் மக்கள் தொகை அதிகரிப்பை புரிந்து கொள்வதற்கும் சரியாக சேமிப்பதற்கும் கணிதம் உதவுகிறது. கணித வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு அளவிட தருகிறது. இந்திய கணித வரலாறு ஆரியப்பட்டாவிலிருந்து வளர்ச்சி பெற தொடங்கியுள்ளது. அவருக்கு பின் வராகமிஹிராவும் பிரம்மகுப்தரும் மகாவீரராகவும் ஸ்ரீதராகவும் பத்மநாபாவும் பாஸ்கராகவும் ராமானுஜரும் என இந்திய கணித மேதையின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இத்தகைய கணிதவியலாளர்களால் இந்திய கணிதம் உலக அளவில் போற்றப்பட்டுள்ளது. இந்திய தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள ஒருங்கமைந்த வளர்ச்சிக்கு மூலாதாரமாக விளங்குவது கணிதமே. மாறிவரும் சூழ்நிலைக்கேற்ப நம் வாழ்வினை எளிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றும் வகையில் நம் அறிவினை பயன்படுத்தும் முறையை தொழில்நுட்பம் என்கிறோம். இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சியில் சென்னை, மும்பை, பெங்களூரு, கோயம்புத்தூர், பூனே, கொச்சி, டெல்லி, ஹைதராபாத் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய இடங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விண்வெளி விமான பொறியியலாளர்கள் பூமி மற்றும் கோள்களின் கோள வடிவ பாதையின் திசை வேகத்தையும் சூரியன் மற்றும் சந்திரனின் புவியீர்ப்பு சக்தியையும் நுண்கணிதத்தின் மூலம் துல்லியமாக கணக்கிட்டு மிகப்பெரிய புதிய ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். மருத்துவ உலகில் உயிரியல் வல்லுநர்கள் உடல் வெப்பநிலை, உணவு கூடாதாரங்களின் மாற்றுக்கேற்ற பாக்டீரியாக்களின் வளர்ச்சியினை கண்டறிய வகை நுண்கணிதத்தினை பயன்படுத்துகின்றனர். அதன் மூலம் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் உற்பத்தியை பெருக்கி நம்மை அச்சுறுத்தும் தீய பாக்டீரியாக்களை அழித்து மருத்துவ உலகில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகின்றனர். செயல்களை பொருட்களை உற்பத்தி செய்யும் பெரிய நிறுவனங்களின் செயல்களை உற்று நோக்கி அவற்றின் இயங்க திறனை அதிகரிக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் நுண்கணிதத்தினை பயன்படுத்துகின்றனர். புள்ளியியலாளர்கள் மேம்பட்ட வியாபார திட்டங்களை தீட்டுவதற்கு பயன்படும் செய்தி குறிப்புகளை நுண்கணிதத்தினை பயன்படுத்தி கணக்கிடுகின்றனர். 29/6/1993 அன்று கல்கத்தாவில் பிறந்த பி சி மகரநோவிஸ் என்பவர் புள்ளியியல் துறையில் 3 புதிய முறைகளை உருவாக்கினார். 50 ஆண்டுகளாக வடக்கு வக்காலத்தின் நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் அளவை நுண்கணிதத்தின் மூலம் துல்லியமாக கணக்கிட்டு சரியான வடிகால் வசதி இல்லாததை சேதத்திற்கு முக்கிய காரணம் என நிரூபித்தார். அவரின் புள்ளியியல் ஆய்வு ஆலோசனையின்படி வடக்கு வக்காலத்தின் வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் அவரின் கருத்துப்படி இந்தியாவின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான இராவுத்தனை கட்டப்பட்டு நாட்டின் பொருளாதார உயர வழிவகை செய்யப்பட்டது. இவ்வாறு பல்வேறு வகை வாழ்க்கை பணிகளுக்கு கணிதம் அடிப்படை ஆதாரமாக உள்ளது. பல்கலைக்கழகங்கள், இராணுவம், அரசு நிறுவனங்கள், விமான போக்குவரத்து, கட்டுமான நிறுவனங்கள், மென்பொருள் நிறுவனங்கள் என பல்வேறு தொழில்நுட்ப துறையில் கணிதத்தின் ஒரு பிரிவான நுண்கணிதம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மருத்துவர்களும் வழக்கறிஞரும் ஒரு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நுண்கணிதத்தின் உதவியை நாடுகின்றனர். 2013 ஆண்டு கணித பூமிக்கோள் ஆண்டாக வரையறுத்துள்ளனர். புவிக்கோள் எதிர்கொள்ளும் சவால்களை சரி செய்வதில் கணிதம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பருவநிலை மாறுபாடு, பல்லுயிர் பாதுகாப்பு, மாசுபாட்டினை கட்டுப்படுத்துதல், கொள்ளை நோய்களை கட்டுப்படுத்துதல், சமுத்திர உயிர்களை பாதுகாத்தல், இயற்கை பேரழிவுகளான நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை போன்றவற்றை சமாளிப்பது, மனிதனால் ஏற்படும் பேரழிவுகள் ஆகியவற்றை கணிதத்தின் பிரிவுக்கு உட்படுத்தி அவற்றை தீர்வு கண்டு நாட்டினை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த கணிதம் பெரிதும் உதவுகிறது. இவ்வாறு அனைத்து துறையிலும் கணிதத்தால் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி சொல்லி நடக்காதவை. இத்தகைய தொழில்நுட்பத்தினை நன்முறையை பயன்படுத்தி நாடு வீடும் நலம் பெற நாமும் பாடுபடுவோம் என்று கூறி இடைவெளியை நன்றி.